அம்மா தாங்க சிவபுஷ்பலதா அம்மா. இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 35 ஆண்டுகாலமாக நம்ம நிறுவனத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டாக்டராகவும் மாறியிருக்காங்க, ஒரு சித்த மருத்துவராக இருக்காங்க, ஒரு சிவன் அடிகளாராகவும் இன்றைக்கி மாறியிருக்காங்க. அம்மா கிட்ட பேசுவோம், நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நல்லது நிறைய பேருக்கு பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அம்மாவுக்கிட்ட இப்போ நம்ம பேசுவோம். அம்மா பார்த்தீங்க அப்படின்னா சமூக சேவைக்காக டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. உண்மையிலேயே உழைப்பாளர் உயர்ந்தவங்க இவங்க. ஆன்மீகத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல் புரியக்கூடிய அம்மா. கொரோனா டைமில் இந்த கொரோனாவை ஒழிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட கபசுர குடிநீர் அவங்க ஓனாகவே இறங்கி ஒரு நாளைக்கு 500 to 1000 பேருக்கு தினமும் கொடுத்து, ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள எல்லாருமே காக்கிறதுக்கு அம்மாவும் ஒரு அரணாக இருந்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து தெய்வ அருள் இருக்குது. அவங்கள வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அம்மா நம்ம தனியார் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இருக்கிறாங்க. இப்போ 36வது வருஷத்தை நெருங்குறாங்க அம்மா. அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம். அம்மா வணக்கம்மா. உழைப்பும் கடின முதல்ல இறை நினைப்பும் கடின உழைப்பும் உன்னாயித்துமானால் வெற்றி நிச்சயம். மக்கள் எல்லாரும் வந்து இறை நினைப்போட வெற்றியோட எண்ணத்துக்கு வலிமை அதிகம். நம்ம எண்ணம் தான் செயல்பாடு நடக்குது. அந்த எண்ணத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்தினா நம்ம கண்டிப்பா மென்மேலும் வளர முடியும், சாதிக்க முடியும். சாதிக்கணும்னா யார் கையிலும் இல்லை, உன் கையில தான். விவேகானந்தர் சொல்றார், உன்னால் முடியும், உன்னையே நீ நம்பு, உன்னையே நீ நம்பலன்னா இறைவனே நேரில் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது. அதுதான் நம்ப நம்மள நம்பணும், சாதிக்கணும், எண்ணம் இருக்கணும், இருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ரொம்ப சந்தோஷமா. நீங்க எவ்வளவு நாளா நம்ம தணிகையில இருக்கீங்கம்மா? 34 வருஷமா இருக்கிறேன். எப்போ தணிகை தோன்றுச்சோ அப்பத்துல இருந்து ஐயா கூடயே நான் இருக்கேன். இருக்கீங்க. ஐயா பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா, தணிகை ஆபீஸ பத்தி சொல்லுங்கம்மா. இப்போ நான் இவ்வளவு வளர்ந்து இருக்கிற ஒரு பெண் ஆண் துணை இல்லாம சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய துணை இருந்ததோட. அதான் இப்ப யாரு கூட நீ பயணிக்கிறாய அதுவாக ஆகுக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இங்க வந்து பெண்கள் வந்து சாதனையாளர் மாத்த முடியும். ஏன்னா இங்க அந்த அளவுக்கு செயல்பாடு இருக்குது. தணிகையில தைரியமா வரலாம், எடுத்துக்காட்டு எல்லாம் சொல்லுவாங்க. நான் பண்ண நான் இல்லை, நான் இருக்கிறேன், என்னை பாருங்க. இங்க வந்துதான் நான் படிச்ச எல்லாருக்கும் படிக்க கொடுத்த கற்றுக் கொடுத்த நானே 3 டிகிரி மியூசிக் முடிச்சேன், சித்தா டாக்டர், பிராணிக் ஹீலிங் டாக்டர் எல்லாமே முடிச்சிருக்கேன். எல்லாம் இங்க தணிகையில வந்துதான். என் பொண்ணு ரயில்வேல இப்போ 7 டிகிரி முடிச்சிருக்கான், ரயில்வேல வேலை தேவை. என் பையன் ஐஏஎஸ் படிக்கலாம், டெல்லியில இருக்கிறான். அது இல்லாம நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், சாதிக்கிறேன். அதனால எதாவது கூடும் சேர்ந்து நானும் மனத்துன்ற மாதிரி எங்க ஐயா கூட நான் கூட இருக்கிறதோடு கூடப்படுவா. இந்த காலத்துல சும்மா சொல்லுவாங்க சகோதரின்னு, ஆனா உண்மையா கூடப்படுத மாதிரி எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து என்னை தாங்கி கொடுத்துருந்தா தணிகையில ஒரு அங்கமா என் தூணு இது தணிகைக்கு தூணு அப்படின்னு பெருமையா பேசுறது எல்லா இடத்துல. அதை வந்து கரெக்டா நம்ம நடந்துக்கிற முறையில பாதுகாப்பா இருந்தா நம்ம சாதிக்க முடியும். எனக்கு அவங்க துணை சுதந்திரமா நான் இங்க இருக்கிறேன், ஜெயிக்கிறேன். சூப்பர்மா. நம்ம இவ்வளவு விஷயம் எனக்கு இந்த அளவுக்கு தெரியாதம்மா. பையன் வந்து ஐஏஎஸ் படிக்கிறாருங்களா, இவங்க சிஸ்டர் வந்து ரயில்வேல இருக்காங்க. பெரிய விஷயமா பாருங்க, ஒரு தன்னந்தனி பெண்மணியா சாதாரண ஒரு அடித்தட்டு நிலையில இருந்து இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரியான ஒரு நிலைக்கு உயர்ந்து இன்னைக்கும் அவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணிவு, அந்த அன்பு, அந்த பக்குவம், அந்த எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் அம்மா கிட்ட நிறைய இருக்கும். அவங்க ரூம்குள்ள வந்தாலே ஒரு கடவுளோட அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள வரும்போதே நான் உணர ஆரம்பித்தேன். ஸோ அம்மாவுக்கு இன்னும் அவங்க 12 காலம் இந்த நிலையிலேயே அவங்க சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் ஆரோக்கியத்தோடையும் மனநிறைவோடையும் அவங்க வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு போகணும். அதுக்கு அம்மாவோட அருள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம இந்த ஆயுத பூஜை தினத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். வாழ்த்துக்கள்மா, நன்றிங்கம்மா.